ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கொசுத்தை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளே வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வெளியே இந்த அவுட்லெட்டில் வந்து இந்த காட்ஸ்கானியில் அவங்களோட அவுட்லெட்டில் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கர சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் சூப்பராக அதனுடைய கூடு ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ திரும்ப வந்து சாப்பிடுவோம். பயங்கர டேஸ்ட்டு. ஸோ கொசுத்தீன் யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரேர், இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மெடிஷன்னாலும் ஒரு ஹனி. இது முடிஞ்ச அளவுக்கு யாராவது இந்த மன்சோர் வீட்டிலலாம் இந்த மாதிரி இந்த கொசுத்தீனை வந்து பார்த்தீங்கன்னா அதை துரத்தி விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாப்பு பண்ணி அது வந்து ஹனி கலெக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட பாருங்கள். ஸோ பயங்கர மெடிஷனாலும் வேல்யூ இருக்குது. வாவ், அதில் என்ன தேன் சூப்பராக இருக்குது. கொசுத்தேன். ஸோ என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொசுத்தேன் வந்து பார்க்குறேன் நான். அதில் தேனுமே வச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேன் வந்து அப்படியே ஊற்றுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொசுத்தேன். ஸோ நாங்கள் இவ்வளோ 1.5 வருஷத்தில் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொசுத்தேனுன்றதே இந்த மாதிரி பழைய காலத்து மன்சூர் வீட்டில் வந்து இது மாதிரி கேப்பில் கட்டியிருக்கோம். இங்கே வந்து 2 ஆச்சரியம், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனும் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே கொசுத்தேனும் கட்டியிருக்கு. ஸோ என்ன ஒரு ஒற்றுமை. இந்த கூடு வந்து பல வருஷமா இருக்கு, பல வருஷம் 1 வருஷத்துக்கு மேல இருக்காமா. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து தேன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக், நம்ம எப்படி அடுக்கு தேனில் பார்க்கணுமோ அந்த மாதிரி இது வந்து எக். ஸோ அந்தாண்ட வந்து டார்க்காக ப்ரௌனாக தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு டபுள் லேயர் தான் கட்டி வைக்கும் அடுக்கு தேன் மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி நாங்கள் அடுக்கு தேன் அழிக்க வந்த இடத்துல எங்களுக்கு வந்து கொசுத்தேன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு. கீழே தேன் இருக்கு, கீழே தேன் இருக்கு, கீழே தேன் இருக்கு. கீழ் கல்லுக்கடி, கல்லுக்கடி என்ன பாருங்க பாரு, உளுந்துருக்கு. எடுத்துறங்க எடுத்துறங்க. நாளைமே தென்னு தாண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசுத்தின் கட்டக்கூடிய எக்கு எப்படி பாருங்கள், அது இப்படி தான் வைக்கும். ஸோ ஹனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டுனா, ஸோ இதுதான் ஹனி பார்ட். இந்தாண்ட ப்ரௌனாக தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹனி. இதெல்லாம் வந்து எக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு தேனில் வந்துட்டு இங்கே எப்படி கீழே வந்து எக்கில் வர வைக்கிறதோ மேலே வந்து ஹனிக்குது, அதே மாதிரி தான் தின்றுக்காதுல. என்னக்கா தேன் பாக்கு 2500 ரூபாய்க்கா ஒரு பாக்கு? இல்லை, இதை பிடிச்சிட்டு போக சொல்கிறாங்க. இதையா? இது இது அதெல்லாம் தான் நம்ம இது நிற்கிற அதெல்லாம் முடிக்கல. அது பண்ண முடியாது, இப்போ அது பண்ண முடியாதுங்கக்கா. தேன் இருக்கா? தேன் இல்லாட்டு புரியுது. தேனு லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், உள்ள அடியில் இருக்குது இருக்குது என்ன தெரியல இருந்தால். ஆ ஆ, லேசாக இருக்குதுக்கா, அங்கங்கே இப்போ தான் வச்சுட்டு இருக்குது. எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 3 நாள் 2 நாள் அன்னைக்கு சொன்னீங்களா? அன்னைக்கு கூட இருக்கு எப்பயுமே. இல்ல இல்ல, இன்னைக்கு நாளைக்கு. தேன் இருக்குதுக்கா, சும்மா லேசா லேசா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வச்சிருக்குது. ஒரு யாராவது முடிச்சா எடுத்தா கட்டிய தேன் எல்லாம் இங்கே அதுல இல்ல. இது எனக்கு தருத்துட்டு இருந்தேன், இது தருத்துட்டு இருந்தேன். புகை போட்டுரு, புகை மாதிரி தேவையில்லை. இங்கே பக்கத்துலேயே இங்கேயும் புகைஞ்சிட்டு இருக்க மாதிரி ஊற்றுக்கலையே. ஆ, இப்போ அதை அதை வந்து இது பண்ணி எடுத்து. ஆ, மண்ணை தட்டி விட்டுரு, மண் இருக்கு பாரு. மந்திரம்லாம் எதுவும் இல்லைங்கக்கா, புகை போட்டால் வந்து போ இது என்னது பூச்சி ஓடி போயிடும். மண் உழுது பார்த்தாட்டில்
கரப்பா மூச்சு பருத்தையும் குடிச்சிட்டு இருக்குது. மகரந்தூள் அது குத்தி பாரு, தேன் இருந்தா மூட்டை எடுத்துக்கலாம், குத்தி பாரு. குத்தி விட்டு இது இது மகரந்தூள் வேண்டாம் 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 மகரந்தூள் இல்ல வேண்டாம் அது வேண்டாம் நல்லா இருக்காது வேண்டாம் அப்புறம் மீன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது விட்டா நல்லா இருக்காதுன்னு சொன்னா தேன் பாரு. அதெல்லாம் அப்படி கையில் வச்சு எடுத்து சாப்பிட்ரு, இதை கத்தி விட்டு வேஸ்ட் பண்ணலாம். புளிக்குது உங்களுக்கு தெரியல, இங்கேயும் இங்கேயும் தெரியல. அதெல்லாம் தொடச்சி சாப்பிடு கையில், எல்லாமே தின்னா எல்லாமே தின்னா இரு ஊத்துது ஊத்துது உள்ள நிறைய வச்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா கொசுத்தேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ நிறையா ஹார்லெல்லாம் சாப்பிட்ருக்கோம், இந்த ஸ்டால் இந்த மாதிரி நிறைய வெளியில் சாப்பிட்ருக்கோம். நாங்களே ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைமு. பூச்சி வரக்கு பெரிய ஒரு டீச்சர் உண்டு கொசுத்தேன். இல்லை இல்லை சாப்பிட்ற முடியுது என்னென்னு, சரி அதை முடிச்சிடலவா. இதில் ஒன்றும் தேன் இருக்க மாதிரி கொசுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்கு. நான் வந்து இன்றைக்கி லைவாக, அதாவது நான் சும்மா அந்த கல்லுக்குள்ளே போதுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் சத்தியமாக இது வந்து ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னுடைய ஸ்ட்ரக்சரு இது வந்து அங்கே வேலை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்படி பெட்டிக்குள்ள வச்சு வளர்க்குறோம் இந்த எக்கில் அருவெல்லாம் வைக்கும்ல, அதனுடைய செல்லு இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எக்கு, அதுக்கப்புறம் எக்லே பண்ணி, ஸோ அதனுடைய ப்ராசஸ் மாதிரி தான். ராணி இருக்கும், ஒர்க்கர் பீஸ் இருப்பாங்க, ஹனி கலெக்ட் பண்ணி வைக்கும், மேல் பீ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிசயம், ரெண்டும் ஒரே இடத்துல இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ மூணு அடுக்கு தேன் இருக்குன்னாங்க, அதை வந்து எடுக்கலாம்னு பார்த்தா இது வந்து ரொம்ப பழைய கூட இருக்குது, தேன் இல்லை. ஆனால் இதில் வந்து நிறைய தேன் ஆக்சுவலாக, இதில் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேன். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போது அழிக்க போகிறதில்ல, அப்படியே விட்டுட்டு தான் போக போகிறோம். ஏன்னா இது திரும்ப டெவலப் ஆகும், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் தேன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப அரியுது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அப்படியே வச்சு விடு, ம் கல் வச்சு அடிச்சு விடு அடிச்சு விடு. தீபாவளி ஸ்பெஷலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொசு தேன் கிடச்சிருக்கு, பயங்கர சூப்பராக இருக்குது. இந்த மட்டை எடுத்துக்குள்ள போறேன், அனுப்பிச்சு விட்டுருங்க.